வெல்கம் டு கிரேஸ் ஹோம் ரெசிபிஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோட்டு கடை பரோட்டா சால்னா எப்படி செய்ய போகிறோன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டைம் எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்குது. இதில் நான் மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடாய் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கடாய் வச்சுருக்கேன், 50 கிராம் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சால்னாக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய வாங்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது 2 கிராம்பு கடல் பாசி, கொஞ்சம் ஒரு கறி லீஃபு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், இவ்வளோ மசாலா சேர்த்துருக்கேன். இதை போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா ஒடிச்சு நான் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் பச்சை மிளகும் நல்லா வதங்கட்டும். பொன் நிறமாக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற மசாலா சேர்க்க போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதங்கி வருதோ அது அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், பொன் நிறமாக ஆகிடுச்சு. இப்போ நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நான் 50 கிராம் எண்ணெய் விட்டோம். வதங்கிறதுக்கு எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்குது, அது ரொம்ப எண்ணெய் வாங்கிறதுனால தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு டிப்ஸு, கொஞ்சம் ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலை சேர்த்துக்கணும். சால்னாக்கு புதினா இலை கண்டிப்பாக போடணும், அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைல் குழம்பு டேஸ்ட்டு வரும். அப்புறமா கொஞ்சம் மல்லியிலை அதையும் சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். தக்காளி, நான் 2 தக்காளி வெட்டி அதையும் சேர்த்துக்கிறேன், அதுவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிய வதங்கிறது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். நம்மளை இதில் எதுவுமே கறி எதுவுமே போடுறதில்ல, இது வெறும் சால்னா இருக்கனால இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கவும் செய்யும். அதனால் இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்குங்க. அதுக்காக உப்பு போட்டிருக்கேன். உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரும். அதனால் உப்பு போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டேன், அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு, இன்னும் நல்லா வதங்கி வரணும். நல்லா தேய்ச்சி கொடுங்க, தக்காளி நல்லா சதஞ்சு வந்துரும். நல்ல வெங்காயம் தக்காளி வதங்கி வந்தால் தான் மசாலா, ஒரு மசாலா நமக்கு வெறும் சால்னா வெறும் சால்னால் போல் இருக்கும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், அதுவும் நல்லா வதங்கட்டும். அதை நல்லா மசாலாவோடு வதக்கிக்கோங்க. நம்ம எதுவுமே போடாததுனால இதில் நமக்கு மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். அதனால் நான் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். மற்ற நம்ம எந்த ஒரு பொருளும் போட மாட்டோம். 2.5 டீஸ்பூன் வந்து நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயோடு வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிருச்சு. பாருங்கள், இன்னும் வதக்க வதக்க நல்லா மசிஞ்சிரும். மெயின் அதுதான், நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வரணும். இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், அதையும் போட்டு அந்த மசாலாவோட வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நம்ம இப்போ மூடி வைக்க போகிறோம், மசாலா நல்லா வெந்துடும்.
இப்போ நம்ம இன்னொரு கடாயில் ஒரு பேனில் கொஞ்சம் ஜீரகம், பெருஞ்சீரகம், பெப்பர் இதை மூணையும் நல்ல வெறும் கடாயில் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கப்பு தேங்காய் நான் இதில் சேர்த்துருக்கேன். இது ரெண்டாவது டிப்ஸு. இந்த பெருஞ்சீரகமும் ஜீரகமும் பெப்பரும் எந்த ஒரு குழம்புக்கு, கறி குழம்புக்கு போட்டால் கூட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள டேஸ்ட்டு வரும். இது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்க வேண்டியது, தனி ஒரு மணமும் கொடுக்கும். இதை நம்ம நல்லா பாருங்கள் வறண்டுருச்சு, நல்லா இதை நம்ம அரைச்சி பாருங்கள் நல்லா சுண்டி வந்திருக்கு குழம்பு. இந்த குழம்போட நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்க போகிறோம். தண்ணி இது வரைக்கும் நான் சேர்க்கலை, தண்ணி சேர்த்துக்காதீங்க. இந்த மசாலா எல்லாம் நல்ல எண்ணெயோட மசாலாவோடு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். அது வரைக்கும் நல்லா மசாலா நல்லா வதங்கட்டும். இப்போ அதை நான் மூடி வச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது டிப்ஸ், நான் ஒரு டீஸ்பூன் வந்து கடலை மாவை கரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ ஊற்ற போகிறேன். இது மூணாவது டிப்ஸ் பாருங்கள். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அந்த மசாலாவோடு திருப்பி நான் ஊற்றிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதையும் மூடி போட்டு மூடிடுங்க. மசாலா நல்ல மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் போய் வதங்கி வரணும். இப்போ நான் ரெண்டு மிக்சி நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம திக்க அளவு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், மசாலாவை எல்லாத்தையும் தண்ணியோடு நல்லா கலக்கிக்கோங்க. மசாலா திக்காக தான் இருக்குது. இன்னும் தண்ணி தேவைப்பட்டதுன்னா கூட ஊற்றிக்கலாம். குழம்பு திக்காயிடும், கொதிக்க கொதிக்க திக்காயிடும். பாருங்கள், நான் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறேன். குழம்பு இன்னி கொதிக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு சால்னா. நீங்கள் எதுக்கு வேணாலும் எந்த இட்லி தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் பரோட்டாக்கு மட்டும் கிடையாது. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டு நல்லா கொதிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.